Hi friends, in this video, what recipe is going to simple, maida cake serada சின்னக்கினோ அதனால வந்து கொஞ்சம் ஃபுல்லா தெரியுது இதே கிண்ணத்துல தான் நான் அளவு எடுத்து அரை கிண்ணம் தயிர் வச்சிருக்கேன் இந்த அரை கிண்ணம் தயிர் இதே அளவுல தான் நான் வந்து எல்லாமே சேக்க போறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த பாத்திரத்துல நான் வந்து பீட் பண்ண போறேனா அத நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து பிளெண்டர்ல செய்ய போறேன் அதனால பெரிய அகலமான பாத்திரத்துல நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் இப்போ இதே கிண்ணத்துல எந்த அளவுக்கு தயிர் இருந்துச்சோ அதே அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுக்கிறேன் இந்த கிண்ணத்தோட அளவு நான் சொல்லிட்டு இதல வந்து என்ன அளவு நான் எடுத்துக்கேன் அப்படினா அந்த பெரிய கிண்ணத்தோட மெஷர்மென்ட்ல தான் இதல நான் சேர்த்திருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் நான் வந்து இதல சேர்க்க போறேன் எந்த கிண்ணத்துல நான் வந்து மைதா அளந்து எடுக்கறேனோ அதே கிண்ணத்துல நான் வந்து பவுடர் sugar வந்து நான் எடுத்துக்கேன் நான் வந்து sugar வந்து பவுடர் பண்ணி எப்பவுமே ஸ்டாக் வச்சிருப்பேன் வீட்ல ஒரு கிண்ணம் நான் அந்த மாதிரி எடுத்துக்கேன் அதே இதல சேர்த்துக்கணும் கேக் வந்து பீட் பண்ண போறதுக்கு முன்னாடி நான் வந்து குக்கர்ல உப்பு கொட்டி வச்சிருக்கேன் இந்த உப்பு வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணதுதான் இது வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ண உப்பு தான் அதுதான் அந்த கலர்ல இருக்கு இத நான் வந்து உப்பு ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நான் அதை ஒரு 5 मिनिट्सக்கு நான் வந்து லோ फ्लेம்ல வச்சி ஹீட் பண்ணிக்க போறேன் குக்கரை உப்பு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஊறுங்க இது மாதிரி ஒரு ஸ்டாண்டே வந்து ஹீட்டா வச்சிட்டோம் அப்படினா பிரச்சனை இல்ல குக்கர்ல வந்து Whistle and the gasket on the earthurno, a gasket at the whistle on the cupore. Barna, whistle at the thatcher, ulla on the belt touch cupada, the marinama, low flame lodge than ama, hit panicuno. If the heat are the glow or 5 minutes, then among the eravanama batter ready pinirla. In the Kinatra Mavatamo, Ade Kinatra, Arakina, Loka, Palinger, Nainda Kinatla on the Thiral Lachandana, Ade Kinatla, Ade measurement and Adrike. அந்த பெரிய கிண்ணத்துல அரை கிண்ண அளவுக்கு இது நார்மலா நம்ம சூடு பண்ணி ரூம் टेंपरेचरல வச்சிருக்க பால் தாங்க இது நம்ம வேணும்போது நம்ம மேல சேக்க போறோம் வாங்க ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம தயிர் எண்ணெய் ஜீனி அத நம்ம பீட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க நான் வந்து பீட்டர்ல தான் பண்ண போறேன் பிளெண்டர்ல இத நல்லா இது மாதிரி கொஞ்சம் mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பீட் பண்ணோம்னா வெளியில தெரியாது நான் பீட் பண்ணும்போது பேச முடியாது நான் பீட் பண்ணிட்டு உங்ககிட்ட நான் கண்டினியூ பண்றேன் பீட் பண்ணும்போது என்ன அப்படினா எப்போதும் இதே clockwise ல தான் நம்ம வந்து ஆன் பண்ணனும் பீட் பண்ணனும் ஆன்டி clockwise ல நீங்க வந்து மாத்தி மாத்தி பண்ணாதீங்க இல்ல நீங்க ஆன்டி clockwise ல தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அதே process ல கண்டினியூ பண்ணுங்க இல்லனா clockwise லே கண்டினியூ பண்ணுங்க எந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்றீங்களோ அதே process தான் லாஸ்ட் வரைக்கும் இருக்கணும் நீங்க வந்து direction வந்து மாத்திட்டே இருக்க கூடாது நான் வந்து clockwise ல தான் பண்ணப் போறேன் இதே rotation ல நான் கொஞ்சம் பீட் பண்ணிட்டு காட்றேன் பாருங்க தெரியதா நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மாவு வந்து அந்த 1/2 கிண்ணம் இருக்குலையா அத நம்ம சேக்க போறோம் இது ஒரு கிண்ணம் இது ஒரு அரை கிண்ணம் ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனுக்கு கம்மியா பேக்கிங் சோடா இத எல்லாத்தையும் இப்ப நாம என்ன பண்ணனும் அப்படினா ஒண்ணா mix பண்ணனும் mix பண்ணிட்டு காட்றேன் இது பாருங்க பீட் பண்ணியாச்சு தெரியதா இப்போ வந்து இந்த அளவுக்கு கெட்டியா இருக்குதுல இப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படினா பால் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நாம ஒரு நம்ம எடுத்துக்க அரை கிண்ணம் பாலுக்கு 3 டைம்ஸ் அத நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து clock wise ல நம்ம வந்து பீட் பண்ணி எடுக்கணும் இங்க பாருங்க நான் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஊத்தி இருக்கேன் அது வந்து डायरेक्टली எப்பவுமே எது ஊத்துனாலுமே பீட் பண்ணிராதீங்க இது மாதிரி mix பண்ணி விட்டுக்கங்க அதுக்கு அப்புறம் பீட் ஆன் பண்ணுங்க clockwise ல பண்ணுங்க நான் இப்போ அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி ஃபுல்லா பீட் பண்ணிட்டு பேட்டரை ரெடி பண்ணிட்டு உங்ககிட்ட காட்றேன் இப்போ லாஸ்டா வெனிலா எசன்ஸ் ஒரு 2-3 டாப்ஸ் நான் சேர்த்துக்கறேன் உங்ககிட்ட வெனிலா எசன்ஸ் இல்ல அப்படினா நீங்க வந்து फ्लेவர்க்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இல்லனா உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அந்த எசன்ஸ் நீங்க சேர்த்துக்கங்க இப்போ தி லாஸ்டா நம்ம ஒரு தடவை mix பண்ணிட்டு அடிச்சிட்டா பேட்டர் ரெடி ஆயிடும்
இங்கே பாருங்கள், தெரியுதா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இதுக்கு மேலே பீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகிடும். நீங்கள் இப்போ அதை எந்த பாத்திரத்தில் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மாவு ஏதாவது நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடி பிடிக்காது. உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்ககிட்ட அது இல்லைன்னா பேக்கிங் ஷீட் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பாத்திரத்தில் நான் இப்போ வந்து பேக் பண்ண போகிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு மாவு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆயிரும். இப்போ இந்த பாத்திரத்தில் நான் மாற்றிட்டு காட்டுறேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் இது மாதிரி நீங்கள் டேப் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னா உள்ளே வந்து ஏர் இருந்ததுன்னா அந்த பபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். நான் டேப் பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி வந்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கு நீங்கள் ட்ரை ஃப்ரூட் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் சிம்பிளாக செய்கிற கேக் இது, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். அவ்வளோதான், குக்கரில் வச்சாச்சு. அந்த உப்பு வந்து நமக்கு நல்லா சூடாக இருக்கும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் நீங்கள் வந்து இதை ஹீட் பண்ணணும். இதில் இப்போ வந்து நம்ம எந்த பெல்ட்டு விசிறி எதுவுமே வைக்கக்கூடாதுங்க, அப்படியே தான் நம்ம வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸாக தான் ஆகும். 30 மினிட்ஸ், 20 மினிட்ஸ்லாம் ஆகவே ஆகாது. 45 மினிட்ஸ் இல்லைன்னா 1 hour, அது வரைக்கும் நமக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஆஃப்டர் 45 மினிட்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் டூத் பீக் இல்லைன்னா கத்தி வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. அதுக்கடையில் நீங்கள் வந்து திறந்து பார்க்காதீங்க, இல்லைனா உங்களுக்கு கேக் வந்து ஒழுங்காக பேக் ஆகாது. இப்போ அதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். மைதா வந்து நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஏற்கனவே எந்த மாவாக இருந்தாலும் சளிச்சு ரெடியாக வச்சுப்பேன் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்காக, அதை நான் சொல்லலை, அதனால் இப்போ நான் சொல்லிக்கிறேன். எந்த மாவாக இருந்தாலும் சளிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஆஃப்டர் 45 மினிட்ஸ் எப்படி இருக்குங்கிறத உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ நான் இடையில ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், இப்போ திரும்ப ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வெந்துருச்சான்னு பாருங்கள் எப்படி இருக்குங்க. நான் சென்டரில் வந்து நைஃப் வச்சு பார்த்தேன், பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, தெரியுதா? அவ்வளோதான், இது வந்து நல்லா பேக் ஆயிடுச்சு. திரும்ப வேணால் இந்த பக்கம் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன், உள்ளே இன்செர்ட் பண்ணி. நீ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி வந்து சைடில் நல்லா ப்ரௌனிஷாக வெந்து வந்திருக்கா, தெரியுதா? எல்லாமே தானாக வந்து நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை சூடாக எடுக்க வேணாம். எடுத்ததுமே நம்ம வந்து சூட்டோடு எடுத்தோம் அப்படின்னா அடியில் வந்து ஒட்டிக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி பீசஸ் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எல்லா இடமே சைடில் வந்து நமக்கு ஃபுல்லாக எடுத்துருக்கு நல்லாவே. இங்கே வந்து இப்போ மாட்டோட விசேஷம், அதனால் வெளியில் ஊர்வலம் போயிட்டுருக்கு. நான் எந்த எடிட்டும் பண்ணாமல் தான் நான் அதில் அப்லோட் பண்ண போகிறேன். சவுண்டு உங்களுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து டால்ஃபி சவுண்ட் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ நான் ஆறுனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஸ்லைசஸ் பண்ணும்போது உங்கள்கிட்ட நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இப்போ கேக் வந்து ஆறிடுச்சு, இப்போ நம்ம அதை கட் பண்ணிடலாம். நல்லாவே பேக்காக வந்திருக்கு, நல்லாவே பேக்காக இருக்குது. பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடி பிடிக்கவே இல்லை. இங்கே பாருங்கள், அதிகமாக எதுவுமே அடி பிடிக்கவே இல்லை. நம்ம பட்டர் ஷீட் எதுவுமே நம்ம வந்து பட்டர் பேப்பர் எதுவுமே நம்ம வைக்கல, ஆயில் அப்ளை பண்ணி தான் அது பண்ணுது. நல்லாவே ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. இப்போ நம்ம அதை ஸ்லைசஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு.
தெரியுதா பாருங்க, நல்லா ஸ்பாஞ்சியாக வந்துருக்கு. உள்ளே வந்து நமக்கு நல்லா பேக் ஆயிருக்கு. பாருங்க, பார்த்தாலே தெரியும். சிம்பிளான ரெசிபி, டேஸ்டியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.